மாஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம், வெல்கம் யூ ஆல். ஸோ இன்னைக்கு பிளாசிபோ பிளஸ் நொசிபோ, பிளாசிபோனா என்னது, நொசிபோ என்ன என்னது, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேபி இந்த டெர்மினாலஜி நம்மளுக்கு புதுசாக இருக்கலாம், பட் இதோட மீனிங் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லாவே புரியும். ரொம்ப பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம நிறைய நொசிபோ பிளாசிபோ ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ ஆஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸாக நம்மளுக்கு தெரியும், மேபி ஆஸ் அ புது டெர்மினாலஜியா தெரியாம இருக்கலாம், இல்ல தெரிஞ்சிருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். பிளாசிபோனா என்னது, நொசிபோனா என்னது? பிளாசிபோனா ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோ ஒரு பாசிட்டிவ் பிலீஃப் சிஸ்டமோ நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிருக்கும். நம்ம மைண்ட்ல, நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கும், ஒரு ப்ரோக்ராமா இருக்கும். ஒரு பாசிட்டிவா யோசிக்கும் போது, ஒரு பாசிட்டிவாக ஃபார் எக்ஸாம்பிள், நான் நல்லா பிஸ்னஸ் பண்ணணும், நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா படிக்கணும், அப்படி நினச்சிட்டே இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கிறதுன்னா அது வந்து பிளாசிபோன்னு சொல்லுவோம். ரெண்டாவது, இல்லை நான் நல்லாவே இல்லை, எனக்கு எப்போ பார்த்தாலும் நோய் வந்துட்டே இருக்கு, அவன் இப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான்னு சொல்லி நம்ம நினச்சிட்டே இருக்கும்போது, நான் நல்லவே இல்லை நினச்சிட்டே இருக்கும்போது உடம்பு நல்லாவே இருக்காது. எப்போ பார்த்தாலும் ஏதாவது நோயோ, ஏதாவது சம் பிரச்சனையோ, ஏதாவது சூழ்நிலை, நெகட்டிவ் சூழ்நிலை கிரியேட் ஆகுறதோ நடந்துகிட்டே இருக்கும். அது வந்து நொசிபோ. ஸோ நெகட்டிவ் பிலீஃப் சிஸ்டம்னால கிரியேட் மேனிஃபெஸ்ட் ஆகிற எல்லாமே, எல்லா ஆக்டிவிட்டியும் நொசிபோன்னு சொல்லுவோம். பாசிட்டிவ் பிலீஃப் சிஸ்டம்னால மேனிஃபெஸ்ட் ஆகிற எல்லாமே பிளாசிபோன்னு சொல்லுவோம். ஒரு உதாரணத்துக்கு, பிளாசிபோ எஃபெக்ட்னா எப்படி இருக்குன்றது சொல்றேன். டாக்டர் கிட்ட போறீங்க, அவர் வந்து ஒரு மெடிசன் கொடுப்பாரு. அந்த மெடிசன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த மெடிசன் பத்தி அவர் உங்ககிட்ட ரொம்ப பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க, இந்த டேப்லெட் போட்டா உங்களுக்கு இருக்கிற அந்த லிவர் ப்ராப்ளமோ இல்லை கிட்னி ப்ராப்ளமோ கிளியர் ஆயிடும், ஸோ அதனால இதை யூஸ் பண்ணுங்க, ரெகுலரா டெய்லி 3 வாட்டி யூஸ் பண்ணுங்க ஆஃப்டர் ஃபுட்ன்னு சொல்லிட்டு சொல்லும்போது நீங்க யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணும்போது நீங்க நம்பினதுனால அதோட எஃபெக்ட் இருக்கும். அந்த டாக்டர் உங்களுக்கு கொடுத்தது ஒரிஜினல் டேப்லெட்டா டூப்ளிகேட் டேப்லெட்டான்றது டாக்டருக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா நீங்க நம்பும் போது அது ஆட்டோமேட்டிக் குணமாயிடுச்சு இல்லைங்களா? அதுதான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு லேடிக்கு வந்து கேன்சர் இருந்தது. டாக்டர் என்ன பண்ணாரு, அந்த கேன்சருக்கு மருந்து கிடையாது. ஸோ டாக்டர் என்ன பண்ணாரு, அந்த லேடி கிட்ட வந்துட்டு, அம்மா நீங்க உங்களுக்கு கேன்சர் இருக்கு, அது உங்களுக்கும் தெரியும், இதுக்கு லேட்டஸ்டா மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த டேப்லெட் நிறைய பேர் மேல ட்ரையல் பண்ணோம், ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி டேப்லெட் உலகத்துல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், எந்த சைட் எஃபெக்ட் இல்லாம, எந்த பிரச்சனை இல்லாம ரொம்ப சீக்கிரமா குணமாகிற டேப்லெட் இதுதான், நம்ம ரீசர்ச்ல தெரிஞ்சது, அதனால எல்லாருக்குமே கொடுக்குறோம் இதே டேப்லெட்டு. இதே ஹாஸ்பிட்டலில் இந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணி நிறைய பேர் குணமாயிடுச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க இன்னைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்கரேஜிங்காக பேசும்போது அந்த லேடி வந்து நம்பிச்சு, டாக்டர் என்ன சொன்னாரோ பாசிட்டிவாக நம்பிட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த டேப்லெட் போட்டிங்கன்னா, டாக்டர் என்ன சொல்கிறாரு, இந்த டேப்லெட் போட்டிங்கன்னா ஒரே மாதத்தில் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு, கிளியர் ஆக போகுது, குணமாக போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக வந்து அந்த டேப்லெட் எடுத்துக்கிட்டு டெய்லி 3 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ண, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, மத்தியானம் லஞ்சு, நைட்டு டின்னருக்கு அப்புறம் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஸோ ரெண்டாவது நாள், ஒரு முதல் நாள் பேசினார், ரெண்டாவது நாள் வந்துட்டு அந்த டாக்டர் வந்து ரிப்போர்ட் எடுத்துட்டு அந்த ரிப்போர்ட்டில் சொல்கிறாரு, நீங்கள் நேற்றுலேருந்து டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உங்கள் உடம்புல இருக்கிற அந்த கேன்சர் டியூமர் வந்து ஒரு 3% ஷ்ரிங்க் ஆயிடுச்சு, குறைஞ்சிடுச்சு, ரொம்ப நல்ல பிக்கப் ஆயிருக்கு, ரொம்ப ஃபாஸ்ட் ஹீல் ஆகுது, இதே கண்டினியூ பண்ணுங்க, இங்கே பாருங்க, இந்த ஒரு 30 டேஸில் நீங்கள் நோயிலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடுவீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க, கேன்சர் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு டெய்லி என்கரேஜ் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு 10-15 நாளுக்கு அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு கேன்சர் 50% போயிடுச்சுமா, பாருங்க ரிப்போர்ட்டு, எவ்வளோ சந்தோஷமான ரிப்போர்ட் வந்திருக்கன்றது சொல்லிக்கிட்டே இருப்பார்.
இது டெய்லி சொல்ல சொல்ல அந்த மாதிரி டெய்லி கேட்க கேட்க அவங்க மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ரொம்ப பாசிட்டிவாக மைண்டு வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, இந்த டேப்லெட் சாப்பிடும் போது என்னோட டியூமர் ஷ்ரிங்க் ஆகுது, கேன்சர் போகுது, கேன்சர் கிளியர் ஆகுது, குணமாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆகும்போது ஒரு 30 நாளுக்கு அப்புறம் டாக்டர் வந்து சொல்கிறாரு, கேன்சர் உங்களுக்கு இல்லை, நீங்கள் கேன்சர் ஃப்ரீ, பிரச்சனையே இல்லை, இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ற, நீங்க ஹாப்பியா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது உண்மையா அன்னைக்குதான் 30வது நாள் தான் உண்மையான ரிப்போர்ட் எடுத்தாங்க. உண்மையான ரிப்போர்ட் எடுக்கும் போது பார்த்தா கேன்சர் இல்லை, உண்மையாவே கேன்சர் இல்லை. ஸோ இதுவரைக்கும் இது இந்த 30 டேஸ் இந்த 30 நாள் என்ன பண்ணாங்கன்னா, டாக்டர் என்ன பண்ணாரு, அவங்களுக்கு கொடுக்கறது ஒரிஜினல் மருந்து கிடையாது, அவங்க கொடுக்கறது சுகர் பில்ஸ், சாக்லேட் தான் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இது சாக்லேட்ன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாது, இது கேன்சர் கியூர் பண்ற மருந்து, எனக்கு குணமாகிற, எனக்கு பிரச்சனை இருக்க, எனக்கு நோய் இருக்கிற நோய்க்கு குணமாகிற மருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா நம்பிட்டாங்க. நம்பினதுனால அது அப்படியே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இதுதான் பிளாசிபோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. நொசிபோ எஃபெக்ட்னா எப்படி இருக்கும் பார்க்கும்போது, ஒருத்தர் வந்து தூக்கு தண்டனை கொடுத்தப்பட்ட ஒரு கைதி கிட்ட போயிட்டு அவருக்கு சொன்னாங்க, உங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க போறது இல்லை, வேற மாதிரி வேற ரூபத்துல உங்களுக்கு மரணம் வருது, உங்களுக்கு கொலை பண்ண போறாங்க, ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் இப்படிதான் எங்களுக்கு ஆதேசம் கொடுத்ததுன்னு அவருக்கு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க, போலீஸ்காரங்க கிட்ட போயிட்டு நீங்க எப்படியோ அவங்க கொலை பண்ண போறீங்க, தூக்கு தண்டனை கொடுக்க போறீங்க, அது எங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்டாவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவர் ரெக்வஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்தாங்க. ஓகே, என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்கன்னா, அவருக்கு வந்து ஒரு சேர்ல உட்கார வச்சுட்டு கையும் காலும் கட்டிட்டு கண்ணுக்கு ஒரு பிளாக் கலர் கிளாத்து கட்டினதுக்கு அப்புறம் அவர் கம்ப்ளீட்டா பிளைண்ட் ஆயிட்டார், பிளைண்ட் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ கம்ப்ளீட்டா எதுவுமே கண்ணுக்கு எதுவுமே தெரியாது. அப்போ வந்து அந்த கைதிக்கு வந்து இந்த சயின்டிஸ்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாருன்னா, இப்போ ஒரு விஷப்பாம்பு பக்கத்துல இருக்கு, அதை வந்து உங்களை பைட் பண்ணோம், அதனால நீங்க செத்து போயிடுவீங்க, இது வந்து எந்த மாதிரி பிரச்சனை இருக்காது, டக்குன்னு அது விஷம் வந்து ரொம்ப ஜாஸ்தி, அதனால ரொம்ப சீக்கிரமா பெயின் இல்லாம செத்து போயிடுவீங்கன்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே இவனுக்கு பயம் ஸ்டார்ட் ஆயிடும், என்ன இது இப்படி இப்படி கொலை பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு பயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு கயிறு எடுத்துட்டு தலைமையில கை மேல கால் மேல அந்த பாம்பு போற மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணாங்க. லேசா டச் பண்ணாம மேல வந்து பாம்பு ஏறுற மாதிரி, அது அப்படியே கைகிட்ட வந்துட்டு கை மேல பைட் பண்ண மாதிரி. ஆக்சுவலா அங்க பாம்பு இல்லை, ஒண்ணுமே இல்லை, அவங்க எடுத்தது ரெண்டு நீடில்ஸ் எடுத்துட்டு கையில அப்படியே குத்துட்டாங்க, அவ்வளவுதான். அதுக்கு அவன் பயந்துட்டு செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் அட்டாப்சி பண்ணும்போது, போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது எடுத்து பார்த்தா அவங்க பாடியில விஷம் இருக்கு. என்ன இது, பாம்பே இல்லை, விஷம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லும் போது கேட்க, இப்படி ரீசர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, இது நம்ம பாடியில இருக்கிற செல்லு, நீங்க மைண்ட்ல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ, என்ன இமேஜின் பண்ணீங்களோ, என்ன பிலீவ் பண்ணீங்களோ, என்ன நம்புனீங்களோ, அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம உடம்புல இருக்கிற 100 கோடி செல்ஸுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிடும். இன்ஸ்ட்ரக்ஷன் போன உடனே அந்த செல்லு இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு எபிஜெனடிக்ஸ் கொடுக்கும். எபிஜெனடிக்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் போன உடனே, எபிஜெனடிக்ஸ்ன்றது ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி, அந்த சாஃப்ட்வேர்ல ப்ரோக்ராம் பண்ணிட்டு, ஓகே பாஸ் இப்ப என்ன சொல்றாரு, பாம்பு வந்து குத்து போகுது, அதனால சத்து போவோம், அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பாடியில இருக்கிற டிஎன்ஏக்கு ஜீன்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும், அதுக்கு தகுந்த மாதிரி பாடியில டிஎன்ஏ புரோட்டீன் உருவாக்கும். அந்த புரோட்டீன் விஷம் அந்த டிஎன்ஏ தான் பாடியில வந்து விஷமே கிரியேட் பண்ணது. நம்மளால என்ன வேணாலும் பாடியில கிரியேட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான இந்த உடம்பு இது. ஆனா நம்ம இந்த கைதிக்கு கொடுத்த பொய்யான இன்ஃபர்மேஷன்னால அவன் வந்து சத்து போயிட்டான். நொசிபோ, இதுதான் நொசிபோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க.
நம்ம ஜென்ரலா டிவில இல்ல நம்ம வாழ்க்கையில கூட நம்ம நிறைய பிராங்க்ஸ் வீடியோஸ் பிராங்க் பண்றது பார்த்திருப்போம். சும்மா வந்து ஒரு ஃபன்காக ஒரு விளையாட்டுக்காக சொல்லுவோம், ஏ உங்க அப்பா செத்து போயிட்டான் சொன்ன உடனே என்ன ஆயிடும், அவன் வந்து ஒரு ஷாக்ல போயிடும். ஷாக்ல போனா என்ன ஆயிடும், அவன் பாடி ஃபுல்லா அப்படியே ஒரு கைண்ட் ஆஃப் டெம்பரரி பேரலிசிஸ் மாதிரி ஆயிடும். இல்லடா சும்மா விளையாடுறத சொன்ன சொன்னாலும் அந்த ஷாக்ல இருந்து வெளியில வர்றதுக்கு கொஞ்சம் சில டைம் ஆகும். ஸோ அந்த ஷாக் யார் கிரியேட் பண்ணாங்க நம்ம பாடியிலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைண்ட் கொடுத்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு கொடுக்குறாங்க, நம்ம உடம்புல இருக்கிற 100 கோடி செல்ஸுக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷன். அந்த செல்லு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு எமோஷனே கிரியேட் பண்ணுச்சு. ஸோ நம்ம நினைச்சா என்ன வேணாலும் கிரியேட் பண்ணலாம், யூ ஆர் த கிரியேட்டர் ஆஃப் யுவர் ஓன் ரியாலிட்டின்றதுக்கு இதுதான் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இப்படி பார்க்கும்போது ஒரு நெகட்டிவ் தாட் மூலமாகவோ, நெகட்டிவ் பிலீஃப் சிஸ்டம் மூலமாகவோ, நெகட்டிவ் ஃபீலிங் எமோஷன் மூலமாகவோ, நெகட்டிவ் பர்செப்ஷன் மூலமாகவோ நம்ம பாடியில் என்ன வேணாலும் ஒரு நோய் கிரியேட் பண்ணலாம். அப்படிதான் நம்ம பாடியில் நம்ம நோய்கள் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம், உருவாக்கி வச்சுருக்கோம், கிரியேட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அது எதுனாலன்னா, நம்மளுக்கு வெளியிலேருந்து வர இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகுது. அது ஆட்டோமேட்டிக் கிரியேட் இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ப்ரோக்ராம்க்கு தகுந்த மாதிரி தான் உடம்புல அந்த நோய் கிரியேட் ஆயிடுச்சு. சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ, இந்த காதால் நீங்கள் கேட்டது, கண்ணால் பார்த்தது, எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டது, நிறைய ஸ்டோரிஸு, நிறைய இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிஸு, என்னென்னலாம் கேள்விப்படுறீங்களோ, என்னென்னலாம் பார்க்குறீங்களோ, என்னென்னலாம் அப்சர்வ் பண்ணுறீங்களோ, என்னென்னலாம் பார்த்து கற்றுக்குறீங்களோ, அது பேஸ் பண்ணி உங்களோட பர்சனாலிட்டி நீங்களே உருவாக்கிட்டீங்க. அந்த பர்சனாலிட்டி பேஸ் பண்ணி உங்களோட மைண்ட் செட்டே கிரியேட் ஆச்சு. ஒருத்தர் நல்லவனாக இருக்கானா, அவன் வந்து நல்ல என்விரான்மெண்ட்டில் நல்ல சூழ்நிலையில் அவர் வளர்ந்துட்டார். ஒரு கெட்டவனாக இருக்கிறாருன்னா ஒரு கெட்ட சூழ்நிலையில் கெட்ட என்விரான்மெண்ட்டில் அவர் வளர்ந்துட்டாருன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவரோட பர்சனாலிட்டி டிசைன் ஆகுது, அவர் பர்சனாலிட்டி அவர் உருவாக்குறாரு. ஒருத்தர் சாஃப்டாக பேசுகிறாரு, ஒருத்தர் ஹார்ஷாக பேசுகிறாரு. பேஸ்ட் ஆன் எது பேஸ் பண்ணி இருக்குன்னா, அவங்க சின்ன வயசுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எந்த மாதிரி சூழ்நிலை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி ஆளுங்களோட பேச்சு கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி ஆளுங்க அவர் பார்த்துருக்காங்க, பழகுனாங்க, எந்த மாதிரி நியூஸ் அவங்க படித்தாங்க, எந்த மாதிரி நியூஸ் அவங்க கேட்டாங்க, ஸோ எந்தெந்த ஊருக்கெல்லாம் போனாங்க, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பார்த்தாங்களோ, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்க மைண்ட் செட்டே கிரியேட் ஆகிடும். இந்த மைண்டு கிரியேட் பண்ணது, இந்த மைண்ட் செட்டில் எத்தனையோ கெட்ட கெட்ட விஷயங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. ரெண்டாவது நெகட்டிவ் பிலீஃப் சிஸ்டம்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க, அதுதான் உண்மை நினச்சிட்டு பொய்யான பிலீஃப் சிஸ்டம் நீங்கள் கேட்டதுனால, பொய்யான தாட்ஸ் நீங்கள் கேட்டதுனால, பார்த்ததுனால, அது பேஸ் பண்ணி பொய்யான ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாம் உங்கள் பாடியில் நீங்களே கிரியேட் பண்ணிட்டீங்க. அந்த பொய்யான எமோஷன்ஸ் ரிப்பீட்டடாக அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டு இருக்கனால, உதாரணத்துக்கு ஒரு வாட்டி கோவப்பட்டது யாராவது கோவப்படும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, கோவப்படுறது இப்படி தான் கோவப்படணுமா அன்றது இன்ஃபர்மேஷன் நம்ம மைண்டுக்கு போயிடும். நெக்ஸ்ட் டைம் அந்த ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆகும், அந்த சூழ்நிலை கிரியேட் ஆகும்போது நீங்களே கோவப்படும் போது ஓஹோ இப்படி தான் கோவப்படணுமான்னு சொல்லிட்டு பாடியில் ரெஜிஸ்டர் ஆகும். அந்த ஃபீலிங் எமோஷன் வந்து பாடிக்கு தெரிய வந்துடும். எப்படின்னா பிரெயின்லேருந்து ரிலீஸ் ஆகிற அந்த நியூரோ கெமிக்கல் மூலமாக பாடிக்கு வந்து அந்த ஃபீலிங் வந்து போயிடும். தாட்ஸ்ன்றது பிரெயின்க்கு லாங்குவேஜ். தாட்ஸ் உங்களுக்கு பிரெயினுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும்னா ஒரு தாட் ரூபத்தில் தான் சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி உங்கள் பாடிக்கு எந்த லாங்குவேஜ் புரியும்னா, தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ்ன்ற லாங்குவேஜ் மட்டும்தான் புரியும். ஸோ இங்கே என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பாடி ஃபுல்லாக அது டிரான்ஸ்லேட் ஆகுது. இங்கே தாட் வந்து பாடியில் ஃபீலிங் வரும், அதுக்கு தாட்டுக்கு தகுந்த மாதிரி பாடியில் ஃபீலிங்கு எமோஷன் கிரியேட் ஆகும். ஸோ சேஞ்ச் யுவர் தாட், சேஞ்ச் யுவர் ஃபீலிங், சேஞ்ச் யுவர் மைண்ட், சேஞ்ச் யுவர் ஃபீலிங். இங்கே ப்ராப்பர் பாசிட்டிவான பிலீஃப் சிஸ்டம் இங்கே கிரியேட் பண்ணுங்கள், நம்ம உடம்பு கூட பாசிட்டிவாக மாறும். இங்கே நெகட்டிவான பிலீஃப் சிஸ்டம் கிரியேட் பண்ணிங்கன்னா நெகட்டிவாக மாறும். பிலீஃப் சிஸ்டம் எப்படி கிரியேட் ஆகும்னா, ஒரு தாட்டு வந்த உடனே நம்ம பாடிக்கு பாடியில் ஒரு ஃபீலிங் வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப்பிள் கடிச்சு சாப்பிடும் போது ருசி, அந்த அதை ருசி நீங்கள் ஃபீல் பண்ணும்போது, என்ஜாய் பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்காக அந்த ருசி வந்த உடனே அந்த நாக்கு மேலே பட்ட உடனே பிரெயின் வந்து ஒரு ஃபீலிங் கிரியேட் பண்ணும்.
அந்த ஃபீலிங் தான் பாடி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அப்போ உங்களுக்கு மைண்டில் ஃபர்ஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் ஆகும், என்ன ஒரு ஆப்பிள் டேஸ்ட் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் கிடைக்கணும், இப்படி தான் ஸ்ட்ராங்காக இருக்கும், கொஞ்சம் லைட் சாஃப்டாக இருக்கும். ஸோ கடிச்சு கடிச்சதான் சாப்பிட்டும் போது தான் அந்த ரசம் ஊறும். ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு தெரிய வந்துடும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது. ரெண்டாவது, ஆப்பிள் பார்த்த உடனே நீங்கள் பாடிக்கு புதுசாக சொல்ல தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக தெரிய வந்துடும் இதுதான் ஆப்பிள், இப்படி இப்படி தான் டேஸ்ட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா, டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா நம்ம டாக்டர் கிட்ட போக தேவையில்லைன்றது ஒரு இன்ஃபர்மேஷன் யாரோ சொன்னார். சொன்ன உடனே அது அந்த இன்ஃபர்மேஷன் ஆப்பிள் டேஸ்ட்டு, ஆப்பிள் எக்ஸ்பீரியன்ஸு, அதோட சேர்த்து இந்த புது இன்ஃபர்மேஷன் டெய்லி ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டர் கிட்ட போக தேவையில்லை, அதுக்கு என்ன மீனிங்னா ரொம்ப ஆரோக்கியமா இருப்பீங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வந்துடும். ஓகே, எப்போ போல நீங்கள் ஆப்பிள் சாப்பிட்றீங்களோ அப்போ உங்கள் ஃபீலிங் என்ன, நான் வந்து ஒரு ரொம்ப ஆரோக்கியமான பொருள், ஆரோக்கியமான ஃப்ரூட்ஸ் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், இதனால உடம்புக்கு நல்லது அப்படின்ற பிலீஃப் சிஸ்டம்ல எப்போ போல சாப்பிட்றீங்களோ அப்போ வந்து உங்கள் தாட்டு ஃபீலிங் எமோஷன் ஸ்ட்ராங் ஆகிடும். எப்போ இது ரிப்பீட்டடாக ஆகிட்டே இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து சப்கான்சியஸ் மைண்டில் போய் உட்காரும். சப்கான்சியஸ் மைண்டில் போய் உட்காரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் மூணாவதோ நாலாவது வாய்ட்டோ அஞ்சாவது வாட்டோ நீங்கள் ஆப்பிள் சாப்பிடும்போது நீங்கள் புதுசாக உங்கள் பாடிக்கு சொல்லி கொடுக்க தேவை இல்லை, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடிக்கு தெரிய வந்துடும் இது ஆப்பிள்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒருத்தர் கோவப்படும் போது, நீங்கள் கோவப்படும் போதோ நாலஞ்சு வாட்டி எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக கோவப்படுறதுன்ற உடம்புக்கு சொல்லி கொடுக்க தேவையில்லை, உடம்பு புரிஞ்சு போச்சு. உடம்புக்கு எப்படி புரிஞ்சு போச்சுன்னா தாட்டு ஃபீலிங் அண்ட் எமோஷன், அந்த பாடியில் தாட்ஸ்க்கு அப்புறம் ஃபீலிங் அண்ட் எமோஷன் எப்படி கிரியேட் ஆயிடுச்சுன்னா, தாட் வந்த உடனே நம்ம உடம்புல இருக்கிற 100 கோடி செல்ஸு நம்ப என்னன்றது, இப்படி தான் கோவப்படணும், இப்படி தான் ரியாக்ட் ஆகணும், இப்படி தான் கோவத்தில் இப்படி தான் பேசணும், இப்படி தான் கேட்கணும், இப்படி தான் வாழணும்ன்றது எல்லாமே உங்களுக்கு அந்த செல்லுக்குள்ள இன்ஃபர்மேஷன் போய் சேரும். அதுக்கு தகுந்த மாதிரி செல் வந்து டிஎன்ஏ இன்ஃபர்மேஷன், செல்ல இருக்கிற டிஎன்ஏ அதுக்கு தகுந்த மாதிரி பாடியில் ப்ரோட்டீன் கிரியேட் பண்ணுது. ஸோ நீங்கள் அந்த ஜீன்ன்றது டிஎன்ஏன்றது ப்ரோட்டீன் கிரியேட் பண்ணுது இல்லைங்களா, அதுதான் எக்ஸ்பிரஷன். உங்கள் மைண்டில் கோவம் வந்த உடனே பாடியில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கைண்ட் ஆஃப் எனர்ஜி ஃப்ளோ ஆகும், ஒரு ஆட்ரினல் ரஷ் வந்துடும், ஆட்ரினல் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும். அது நீங்கள் ஹாப்பி மூடில் இருக்கும்போது அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் பாடியில் ரிலீஸ் ஆகும், உடம்பு ஃபுல்லாக லேஸ் ஆகிடும். ஸோ உடம்பு ஃபுல்லாக லேஸ் ஆகுறதுன்றது அந்த ப்ரோட்டீனோட எக்ஸ்பிரஷன், அந்த ஜீனோட டிஎன்ஏட எக்ஸ்பிரஷன். இங்கே ஹாப்பியாக இருக்கிறீங்கன்னா பாடி ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கும். இங்கே தாட்டு இங்கே வந்து எக்ஸ்பிரஷன் பாடியில், அந்த எக்ஸ்பிரஷன் தான் எமோஷன் ரூபத்தில் இருக்கும், அந்த எக்ஸ்பிரஷன் அந்த எமோஷன் தான் எக்ஸ்பிரஷன் ரூபத்தில் இருக்கும், அந்த ஃபீலிங் தான் எமோஷன் ரூபத்தில் இருக்கும், அதுதான் எக்ஸ்பிரஷன் ரூபத்தில் இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் சைக்கிளிங் கற்றுக்கும் போதோ இல்லை கார் கற்றுக்கும் போதோ, கார் டிரைவ் பண்ணும்போதோ இதை எப்போ எப்படி சாப்பிடணும், எப்படி மூச்சு எடுக்கணும், அப்புறம் எப்படி பழகணும், எப்படி பார்க்கணும், எப்படி கேட்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும், எல்லாமே ஒரு தாட்டுக்கு தாட்லேருந்து ஃபீலிங்லேருந்து எமோஷன்லேருந்து இது மூணு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஆட்டிடியூடாக மாறும், அதுவே ஒரு பிஹேவியராக மாறும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கவனிச்சிட்டிங்கன்னா ஆள் ஆளுக்கு பிஹேவியர் மாறிட்டே இருக்கும். நான் ரியாக்ட் ஆகின மாதிரி நீங்கள் ரியாக்ட் ஆக மாட்டீங்க, நான் பேசுகிற மாதிரி நீங்கள் பேச மாட்டீங்க, நீங்கள் பேசுகிற மாதிரி நான் பேச மாட்டேன். எனக்கு தமிழ் இப்படி தான் பேச வரும், உங்களுக்கு தமிழ் வேறு விதமாக பேச வரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நான் ஒரு புய தமிழ் நான் என்னால் பேச முடியும். நீங்கள் உங்களுக்கு மதர் டங் ஏற்கனவே தமிழ்னால உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாக ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். எனக்கு மதர் டங் தெலுங்குனால தெலுங்கு பேச முடியும். நீங்கள் தமிழ் எப்படி பேசுறீங்களோ நான் வந்து தெலுங்கு பேச முடியும். இப்போ புதுசாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு அது லாங்குவேஜ் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நான் உங்கள் மாதிரி ஸ்டைலில், உங்கள் மாதிரி ஸ்லாங்கில், உங்கள் மாதிரி விதத்தில் நான் என்னால் பேச முடியும். ஸோ இதை ரிப்பீட்டேஷன் இந்த ரிப்பீட்டேஷனால தான் ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட் மாதிரி எப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கோமோ, ஸோ நம்மளுக்கு வர தாட்ஸ் ஃபீலிங்ஸ் எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதான், நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணது. எப்போ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அப்போ தான் சப்கான்ஷியஸ் மைண்டில்
ஒரு ப்ரோக்ராமும் போய் மாறும். சப்கான்சியஸ் மைண்டில் ப்ரோக்ராமாக எப்போ மாறுமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக் ரியாக்ஷன்ன்றது நடக்கும். ஸோ ஒரு சினிமாவில் ஒரு நல்ல ஹாப்பி சீன் பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் ஹாப்பியாக எக்ஸ்பிரஸ் பண்ணும். ஒரு சேடு சீன், ஒரு நெகட்டிவ் சீன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாடி எக்ஸ்பிரஸ் பண்ணும். ஸோ இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடந்த நெகட்டிவ் சூழ்நிலையோ இல்லை பாசிட்டிவ் சூழ்நிலால நம்ம பாடி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டே இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டே இருக்கு. நெகட்டிவ் சூழ்நிலை அதிகமாக பார்த்ததுனால அந்த நெகட்டிவ் சூழ்நிலை அதிகமாக அந்த பார்த்ததுக்கப்புறம் நெகட்டிவாக நம்ம பாடி எக்ஸ்பிரஸ் பண்ணதுனால பாடியில் இருக்கிற தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் அந்த எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுது, நம்ம பாடியோட வைப்ரேஷன் லெவல் வந்து குறைஞ்சிடும், கம்மியாயிடும். எப்போ வைப்ரேஷன் லெவல் கம்மியாயிடுமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த லோயர் வைப்ரேஷனுக்கு சம்மந்தப்பட்ட நோய் நம்ம உடம்புல வந்து சேரும், ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும். ஸோ நம்ம பாடியில் ஒரு நோய் எப்படி வந்துச்சுன்னா இப்படி தான் வருது. அது எப்படி யார் கிரியேட் பண்ணாங்க, நீங்கள் தான் கிரியேட் பண்ணுங்க. எப்படி நான் கான்ஷியஸாக கிரியேட் பண்ண முடியல பண்ணலையான்னு சொன்னால் அப்படி இல்லை, நீங்கள் கான்ஷியஸாக நெகட்டிவ் சுச்சுவேஷன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் பர்சனலாக எடுத்துக்கிட்டீங்களே. ஒரு உதாரணத்துக்கு ஒரு அம்மா வந்து ஆஃபீஸ் போகிறாங்க, லேட்டாக போனாங்க, போனதுக்கப்புறம் ஆஃபீஸில் வந்து ஏதோ குறை சொல்லுவாங்க, நீங்கள் லேட்டாக வந்திருக்கீங்க, உங்களால் வேலையெல்லாம் கெட்டு போயிடுச்சு, நின்று போயிடுச்சு, அப்படி சொல்லும் போது யூ ஆர் ஃபீலிங் பேட் இல்லைங்களா, அந்த பேட் ஃபீலிங் தான் உங்களுக்கு நோயாக கிரியேட் ஆகுது. அந்த பேட் ஃபீலிங் நீங்கள் கேட்டு 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 அந்த ஆள் பார்த்த உடனே இவன் எப்படியோ ஏதாவது சொல்ல போகிறான்ன்ற மைண்ட் செட்டு உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. அவன் நீங்கள் போன உடனே அவனுக்கு ஞாபகம் வருமோ வராதோ, பிகாஸ் உங்கள் மனசில் நீங்கள் இப்படி நினைக்கிறதுனால அவங்க ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து அவனுக்கு ஞாபகம் வந்துடும், ஓகே இன்னைக்கு ஏதாவது சொல்லணும். ஸோ யூ ஆர் ஆப்போசிட் பர்சன் எப்படி பேசணுன்ற விஷயத்துல கூட நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க, உங்கள் மைண்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ஒரு பிளாக் மேஜிக் பண்ணுற மாதிரி நம்ம மைண்டே கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால நம்ம வாழ்க்கையில் நெகட்டிவ் சூழ்நிலை கிரியேட் ஆகுது, அதனால நெகட்டிவ் எமோஷன்ஸு எல்லாம் வெளியில் எக்ஸ்பிரஸ் பண்ணுது, அதனால அந்த லோயர் எனர்ஜி லோயர் வைப்ரேஷனுக்கு சம்மந்தப்பட்ட நோய் வந்து நம்ம பாடியில் நம்மளே கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற ஒரு ஒரு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் எல்லாத்துக்குமே காரணம் நம்ம தான்ன்ற விஷயம் நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும். இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு தெரியாமல் நம்ம கிரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு தெரிஞ்சு ஏன் இதை நோய் வெளியில் துரத்த முடியாது, துரத்தலாமே. ஸோ அப்படி இருக்கும்போது சேஞ்ச் யுவர் மைண்ட், சேஞ்ச் யுவர் பாடி எக்ஸ்பிரஷன், சிம்பிள். சேஞ்ச் யுவர் மைண்ட், சேஞ்ச் யுவர் பாடி எக்ஸ்பிரஷன். நெகட்டிவ் மைண்ட் இருந்தால் பாடி ஃபுல்லாக நோய் தான் இருக்கும். அதுவே ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ்னால பாசிட்டிவாக மாற்றிக்கோங்க, மாற்றலாமே, அது ரொம்ப ஈஸி. ஸோ அப்படி ரிப்பீட்டடாக பண்ணும்போது ஜென்ரலாக ஏதாவது ஒரு விஷயம் ஒரு 21 நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 22 ஆட்டோமேட்டிக்காக நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் ஆட்டோமேட்டிக் ரியாக்ஷனாக அது மாறும், ஆட்டோமேட்டிக் ஆக்ஷனாக அது மாறும். அதனால 21 நம்ம அஃபர்மேஷன் பண்ணுறோம். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா ஒரு டெய்லி ஆஃபீஸ்க்கு லேட்டாக போகுது, போகும்போது ஓகே அவங்க பாஸ் வந்து கூப்பிட்டு திட்டும் போது மனசில் நீங்கள் நினச்சிக்கோங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், இல்லை நீங்கள் டைரெக்டாக ஓப்பனாகவே பேசலாம், நான் தப்பு பண்ணேன் மன்னிச்சிடுங்க. அப்புறம் நீங்கள் மனசில் நினைங்க, இமேஜின், ஜஸ்ட் விஜுவலைஸ் பண்ணுங்கள், பாஸ் நல்லா இருக்கணும், நீங்கள் சும்மா அவர் மனசில் திட்டுறதை விட நல்லா இருக்கணும், நான் மன்னிச்சிட்டேன், நான் மன்னிப்பு கேட்குறேன், இந்த மாதிரி உங்களோட மைண்ட் செட் மாற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுதுன்னா முதல்ல உங்கள் பாடியை வந்து அந்த நோயிலேருந்து ஃப்ரீ ஆகிடும். நீங்கள் உங்கள் பாடியில் இருக்கிற நோயிலேருந்து நீங்கள் விடுதலாகலாம். ஸோ அப்படி ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கிட்டே வாங்க, அப்படி உள்ள மனசில் நினச்சிக்கிட்டே வாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பாடியில் எக்ஸ்பிரஷன் மாறும், எமோஷன் மாறும், ஃபீலிங் மாறும். மாறின உடனே அப்போ 21 அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ, மைண்ட் பிரெயினில் என்ன நினைக்கிறீங்களோ தாட் மூலமாக, ஃபீலிங் எமோஷன் மூலமாக பாடியில் அப்படியே கிரியேட் ஆகும். நல்ல ஹாப்பி மூடில் ஹாப்பி எக்ஸ்பிரஷன் கிரியேட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உடம்புல இருக்கிற நோய் குணமாகும். எப்போ பார்த்தாலும் அவன் இப்படி சொல்கிறான், இவன் அப்படி சொன்னான், நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, பண்ணுறீங்க. நான் எனக்கு என்ன மீனிங்னா, நீங்கள் ஒருத்தர் மேலே குறை சொல்கிறீங்கன்னா, ஒருத்தர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு என்ன மீனிங்னா உங்கள் பாடியில் நீங்கள் நோய் கிரியேட் பண்ணுறீங்க.
அதுதான் மீனிங். ஸோ நீங்க எப்போ கம்ப்ளைண்ட் பண்றது நிறுத்திட்டீங்களோ, எப்போ இன்னொருத்தர் மேல குறை சொல்றது நிறுத்திட்டீங்களோ, அப்போதான் நியூட்ரல் ஆயிடும். இன்னொருத்தர் நல்லா இருக்கணும், இன்னொருத்தர் ஹாப்பியா இருக்கணும், நல்லா நல்ல விதமா வாழணும். நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா நான் மன்னிப்பு கேட்கிறேன், அவங்க ஏதாவது தப்பு பண்ணிருந்தா நான் வந்து மன்னிச்சு விடுறேன். அந்த மாதிரி நீ அந்த மைண்ட் செட்ல, பாசிட்டிவ் மைண்ட் செட்ல நீங்க இருக்கிறீங்கன்னா முதல்ல உங்க உடம்பு தான் ரொம்ப ஆரோக்கியமா மாறும். ஸோ அப்படி இருந்துட்டு நீங்க தியானம் பண்ணுங்க, ரொம்ப சீக்கிரமா மைண்ட் தாட்ல ஸ்டேட் போயிடுவீங்க. எது எதெல்லாம் நீங்க மைண்ட்ஸ்ல ஒரு பிலீஃப் சிஸ்டம் ரூபத்துல மனசுல வச்சிருக்கீங்களோ எல்லாமே பொய் என்ற விஷயம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அந்த பொய்யான இன்ஃபர்மேஷன் உங்க மைண்ட்ல இருக்கிறதுனாலதான் நோயே கிரியேட் ஆச்சு. ஸோ அந்த பொய்யான இன்ஃபர்மேஷன் பொய் என்ற விஷயம் உங்களுக்கு எப்போ புரியுமோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த பொய்யான இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கொஞ்சமா அதோட இம்பாக்ட், அதோட இன்ஃபுளுன்ஸ் நம்ம மேல படுறது, சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிற பண்ற அந்த ஆக்ஷன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அந்த பிளேஸ்ல நீங்க அப்போ ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் ஆட் பண்ணுங்களேன், அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க ரொம்ப பாசிட்டிவா மாறுவீங்க. ஒரு நொசிபோ எஃபெக்ட்ல இருந்து ஒரு பிளாசிபோ எஃபெக்ட்டு வாங்க. ஒருத்தருக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒருத்தர் வந்து ரொம்ப டிப்ரெஷன்ல போயிருக்காரு. அவர் வந்து டாக்டர் கிட்ட போன உடனே ஆக்சுவலா ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க அந்த ப்ராப்ளம்க்கு. இந்த டாக்டர் என்ன பண்ணாரு, ஒரு எக்ஸ்பெரிமெண்டலுக்காக ஒரு சுகர் பில்ஸ் கொடுத்துட்டு, இது வந்து ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட்ஸும் ரொம்ப பவர்ஃபுல், டெய்லி ஒரே ஒரு டேப்லெட் மட்டும்தான் போடணும், ஸோ நைட்டு டின்னருக்கு அப்புறம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்தார். ப்ளஸ் அந்த டேப்லெட் பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னார், நிறைய விஷயம் சொன்னார், ரொம்ப பவர்ஃபுல்லு, வித்தின் 6 weeks அவங்களுக்கு எல்லாமே குணமாயிடும்பான்னு சொன்னார். அவருங்க அந்த பேஷண்ட் வந்து ரொம்ப சின்சியராக டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கார், டெய்லி சாப்பிட்டுட்டே இருக்கார். ப்ளஸ் அந்த டேப்லெட் பார்த்த உடனே, இது எனக்கு ஆன்டி டிப்ரெஷன், ஐ மீன் என்னோட டிப்ரெஷன் க்யூர் ஆக போகுது நினச்சிட்டே இருக்கிறதுனால அந்த மைண்ட் செட்டு 42 days அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணதுனால அவனுக்கு பழகி போயிடுச்சு. ஓகே, 6 weeks ஆயிடுச்சு, 6 weeks முடிஞ்சு போச்சு, இப்போ பார்த்தா எனக்கு டிப்ரெஷன் எதுவுமே இல்லை, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன், ஓகே இந்த மந்த் எனக்கு நல்ல விதமாக வேலை பண்ணிச்சு அப்படி நினச்சிக்கிட்டே இருக்காரு. ஸோ அந்த 42 days என்ன நடந்ததுன்னா, ஹீ ப்ரோக்ராம்ட் ஹிஸ் மைண்ட், அவரோட மைண்ட் அவரே பாசிட்டிவாக ப்ரோக்ராம் பண்ணிட்டார். ஆக்சுவலாக அவங்க கொடுத்தது சுகர் டேப்லெட்ஸ் தான், சுகர் டேப்லெட்னா சாக்லேட் ஆக்சுவலி. ஆனால் இவர் பார்க்குற பேஷண்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது சுகர் டேப்லெட் கிடையாது, அவனுக்கு தெரியாது சுகர் டேப்லெட்ன்ற விஷயம், அவனுக்கு தெரியாது அதை பற்றி சுத்தமாக ஐடியாவே இல்லை. அவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து மெடிசன், டிப்ரெஷன் க்யூர் பண்ணுறதுக்கு இது மெடிசன், டாக்டர் கொடுத்தாரு நல்ல மெடிசன், பவர்ஃபுல் மெடிசன், இப்படி தான் இருக்கும் மைண்ட் செட்டில். ஸோ அவரோட பாசிட்டிவ் அஃபர்மேஷன்னால அவருக்கு தெரியாமல் அவரே மைண்டு ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டார். ப்ரோக்ராம் பண்ணதுக்கப்புறம் ஒரு 6 வாரத்தில் அவன்கிட்ட எந்த டிப்ரெஷன் இல்லை, ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக வாழ்றாரு. இதுதான் பிளாசிபோ அண்ட் நொசிபோ எஃபெக்ட். நம்ம வாழ்க்கையில் நொசிபோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம், பிளாசிபோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம், எவ்வளோ எப்படி நான் ஸோ எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஸோ இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன லாபம் வருது, ஒரு பைசா லாபம் கிடையாது. லாபம் பக்கத்தில் வச்சுருங்க, உங்களுக்கு நஷ்டம் நீங்களே கிரியேட் பண்ணுறீங்க. இன்னொருத்தர் மேலே கோபம்ன்றது எப்படி இருக்குன்னா, நம்ம விஷம் சாப்பிட்டுட்டு இன்னொருத்தர் சாகணும்னா எப்படி, அது ஆகாது இல்லை. இன்னொருத்தர் சாகணும்னா அவனுக்கு தான் விஷம் கொடுக்கணும், நம்ம சாப்பிட்டுட்டு இன்னொருத்தர் எப்படி சாவான், சாக மாட்டான், நம்மள்தான் நம்மளுக்கு தான் பிரச்சனை வரும். ஸோ அதே மாதிரி அது நொசிபோ எஃபெக்ட். அது பிளாசிபோ எஃபெக்ட்னா நீங்க நல்லா இருங்கப்பா, நீங்க நல்லா வாழுங்கப்பா அப்படி சொல்லும் போது நம்ம நல்லா இருப்போம். வாட் யூ விஷ் யூ ஆர் வாட், நீங்க என்ன நீங்க நினைக்கிறீங்களோ அதுதான் நீங்க. ஸோ இங்க பாசிட்டிவா இருக்கணுமா நெகட்டிவா இருக்கணுமா சாய்ஸ் உங்களுக்கு தான்.